கடல் சேர் வங்கம் சூழும் தென்கடலாடும் குமரி தொடரும் வடப்பால் கடல் சேர் வங்கம் ஆழும் கடல்கள் கிழக்கு மேகம் ஆழும் கடல்கள் கிழக்கு மேகம் அறிவும் திறனும் சேர்ந்த நாடே வாழ்க வாழ்கவே அழகாய் முத்து குவியும் கடல்கள் அகிலும் தேக்கும் அழியா குன்றம் முகிலும் முகிலும் பெரியோர்களே, இதுவரையில் புதுமையின் குரலை புதுமையாட்டத்துடன் கலந்து ரசித்தீர்கள். இத்தகைய எழில்மிக்க நாட்டின் குழந்தைகள் இந்த மண் மாதாவின் மடியிலே தவழாமல் வேறு நாடு சென்று வருந்துகிறார்கள். இதை நினைக்கும் போது நமது அறிஞர் சொன்னது ஞாபகம் வருகிறது.
கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்பதற்கு காரணம் கற்பனையாக சொன்னால், சொந்த நாட்டிலே பிழைக்க வழியில்லாமல் அயல் நாடு சென்று ஏங்கும் தமிழர்கள் அழுது அழுது வடித்த கண்ணீர்தான் காரணம் என்றார். அவ்வளவு ஏன்? இதோ நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற திருமதி கல்யாணி தன் சகோதரர்களின் முகத்தையும் பார்த்தது கிடையாதாம். காரணம், அவ்வளவு இளமையிலேயே அவர்கள் ரங்கூன் சென்று விட்டார்கள். இதைவிட மோசமாக எத்தனை குடும்பங்கள், எத்தனை இளைஞர்கள் மலேயாவின் ரப்பர் தோட்டங்களிலே, ஆப்பிரிக்காவிலே, இலங்கையிலே, அவர்களெல்லாம் மீண்டும் நமது திருநாட்டிற்கு திரும்ப வேண்டும். அதைத்தான் இந்த அழகிய பாடலும் ஆடலும் நமக்கு நினைவூட்டுகின்றன. பொழுது விடிஞ்சிருச்சு இல்ல? என்ன இவனுக்கு விடியல? என்ன இல்லடா, காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சுட்டேன். இல்லண்ணா, இப்பதான் எழுந்திருச்சான். ஞான சேரா, ஏன்பா போய் சொல்ற? தம்பிக்குத்தான் சூரியோதயத்தை பாக்குறதுனால பிடிக்காதே. ஊர்ல இருந்து தங்கச்சி போட்டோ வந்திருக்கா? இல்ல, கல்யாணிக்கு கல்யாண நிச்சயம் செய்து அப்பா லெட்டர் எழுதியிருக்க. கல்யாணிக்கு கல்யாணமா? சபாஷ். அப்ப நம்ம எப்ப நான் போறது? டிக்கெட் புக் பண்ண சொல்லி போன் பண்றேன், இப்ப பதில் வந்துடும். அண்ணி அண்ணி, குட் நியூஸ், கல்யாணிக்கு கல்யாணம். உங்களுக்கு தெரியுமா குணசேகரா? அன்னைக்கு தாப்பா முதல்ல தெரிஞ்சிருக்கோம் இல்லையண்ணா? என்ன தங்கச்சிக்கு கல்யாணம், உங்களுக்கே திடீர்னு வருதா? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா படத்தை பார்த்ததும் என்னமோ மாதிரி இருந்தது. நம்ம கல்யாணத்துக்கு அவர் இருந்து எவ்வளவு சந்தோஷமா நடத்தினார். இப்ப கல்யாணி கல்யாணத்துக்கு அவர் இல்ல. அதுக்கு என்ன செய்யறது? அதான் உங்க அப்பா இருக்காங்களே. இருந்தாலும் சீரழிஞ்சு போன குடும்பத்தை இவ்வளவு செழிப்பாக்கினது உங்க அப்பா தானே. சிறு வயசுல இருந்து அவர்கிட்டயே வளர்ந்தோம். குட் மார்னிங். குட் மார்னிங். டேய் கீழவை, பல்லு விளக்காம என்னடா காஃபி? தம்பி ஞான சேர, பரவாயில்ல நீ சாப்பிட்டு தம்பி. என்ன கல்யாணிக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? கல்யாணிக்காகவே நம்முடைய இருதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. இதை விட நல்ல பரிசு நம்மால் அளிக்க முடியுமா? சந்திரசேகர் ஸ்பீக்கிங். டிக்கெட் கட்டிங்களா? ஆமா. நாலு டிக்கெட். நாலு கிடைக்காதுங்களா? என்ன பிளீஸ் சார், எப்படியாவது முயற்சி பண்ணுங்க சார். முடிய முடியாது, எங்க குடும்பத்துல முக்கியமான மேரேஜ், அவசியம் போகணும். வழி இல்ல, எப்படியாவது பாருங்க பிளீஸ்.
பெரிய பாரிஸ்டர், இதுக்கு எத்தனை ப்ளீஸ் போட வேண்டியிருக்கு. வேற ஏதாவது வார்டைம் பாருங்க. வார்டைம் சரி, எனக்கு தெரியாதா என்ன? அது சரி, இப்ப ஒன்னும் வழி இல்லையா? ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் அலவுட். ஒருத்தரா? மொத்தமே 300 சீட் தானே. ம், சரி புக் பண்ணுங்க. அண்ணா அண்ணா, நாளைக்கு சென்னைக்கு புறப்படுற கப்பல்ல 300 பேருக்கு தான் இடம் இருக்கான். அதுவும் குடும்பத்துக்கு ஒருத்தர் தான். அப்ப நான் போறேன்னா? தங்கையின் வாழ்விலே ஒரு பொன் விழா, அதை நாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்க கொடுத்து வைக்கல. அப்படின்னா யாரு தான் போறது? ஞான சேரா, தங்கைக்கு வேண்டிய நகை புடவெல்லாம் எடுத்து பேக் செய்து குணசேகரன் வழி அனுப்பிச்சிட்டோம். ஞான சேரா, நீ ஏன் கவலைப்படுற? இப்ப முதல்ல தம்பி போகட்டும், அப்புறம் நாமெல்லாம் போலாம். அண்ணா, அதுக்குள்ள யுத்த நிலைமை மோசமாயிட்டா? எப்படியும் போய் சேரலாம், பயப்படாது. நான் கல்யாணிக்காக அரை டசன் சேலையும் ஜாக்கெட்டும் தரேன், பொட்டியில இடம் இருக்குமா? தங்கைக்குன்னா தலைமையில கூட தூக்கிட்டு போவனே, சும்மா கொடுத்து அனுப்புங்க. அண்ணி அண்ணா, உங்கள் அருமை தங்களை மறந்து விட்டீர்களா? அம்மா என்று அழைக்க யாரும் இல்லாத உங்கள் அநாதை உடன் விருப்பை மறக்க எப்படி அண்ணா உங்களின் உள்ளங்களிடம் கொடுத்து? கல்யாணி, வைத்தியமா இருக்கியே, அசந்தர்ப்பம் எல்லாருக்கும் ஏற்படுறதுதானே? அசந்தர்ப்பம் இல்லக்கா, என் அதிருஷ்டம். உலகத்தில் ஒரு அண்ணன் இருந்தால் பெண்ணாக பிறந்தவளுக்கு பெருந்துளை என்பார்கள். எனக்கு 3 பேர்கள் இருந்து இந்த தங்கையின் மனக்குலத்தை காணும் ஒருவராவது வந்திருக்க கூடாது. கல்யாணி. அப்பா. அழாதேம்மா, அண்ணங்க கட்டாயம் வந்துடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, அண்ணன் அங்க வருவாங்க, இவ்வளவு நாளா காத்திருங்க. அப்பா, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டா என்னப்பா? ஐயோ, ஐயர் வச்ச நாள், தவறுனா தகராறு ஏற்படும்மா. இன்னைக்கு இல்லாவிட்டா நாளைக்கு வருவாங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கம்மா. வா. மாங்கல்யம் தங்குநாளேனா மம ஜீவனஹேதுனா சண்டே ருத்ராணி தமகே சஞ்சீவ கரதத்தரம் சததம் மத்தரம் தீர்க்கமாயோ. தீர்க்கசுமங்கலி பவா தீர்க்காயுஷ்யமஸ்து. இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் என் இதய ராணி ரூபம். இந்த தீபத்திலே சுடராய் திகழ்வதன் வீரனின் ரூபம் கிழமாமையில் ரூபம். இந்த தீபத்திலே சுடராய் திகழ்வதன் வீரனின் ரூபம் கிழமாமையில் ரூபம். இல்வாழ்வினிலே ஒளியேற்றும் தீபம் நம் காதல் தீபம். இல்வாழ்வினிலே தீபம் நம் காதல் தீபம். கனியே கண்ணல் தமிழே அமுதே பனி தூங்கும் மலரே நிலவே கனிவான மொழியானினையே கவர்ந்தீரே காந்த சிலையே தமிழே அமுதே பனி தூங்கும் மலரே நிலவே கனிவான மொழியான கவர்ந்தீரே காந்த சிலையே. ஓ, உன்னை காணும் போது நெஞ்சில் ஊரிடும் உணர்ச்சிதனையே எழுத ஓர் வார்த்தை இல்லையே. உன்னை காணும் போது நெஞ்சில் ஊரிடும் உணர்ச்சிதனையே எழுத ஓர் எடுக்கும் இல்லையே.
ஆடி பாடியே தேன்போல் வாழ்வோம் இல்வாழ்வினே ஒளியேற்றும் தீபம் நம் காதல் தீபம் உலகப்போரின் உச்சநிலை ஜப்பான் யுத்த முஸ்தீபு ரங்கூன் கடலோரங்களில் எதிரிகள் கப்பல்கள் இந்தியா போய் சேரவில்லை அண்ணா அண்ணா அப்பாவும் தங்கையும் இந்த செய்தியை கேள்விப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா அதுக்கு என்ன சந்தேகம் குணசேகரம் புறப்பட்டு போன கப்பல் இன்னும் மெட்ராஸ் போய் சேரலையா என்ன ஆச்சோ தெரியல கல்யாண காரியங்கள்லாம் ரொம்ப தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா மனக்கோலத்தோடு இருக்கும் தங்கையை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டோம் செய்தி அவசர அறிவிப்பு போர் நிலைமை மிகவும் பயங்கரமாக மாறியிருக்கிறது பர்மாவில் பல நகரங்கள் காலி செய்யப்பட்டு விட்டன ரங்கூன் நகரத்தில் இன்று மாலை எதிரிகள் வீசிய குண்டு வீச்சால் சுமார் 1000 பேர் கொல்லப்பட்டனர் பலத்த சேதம் ஏற்பட்டது எதிரிகளின் விமானத்தை எதிர்க்க தக்க பாதுகாப்பு அளித்து வருகின்றன இருப்பவர்கள் விரைவில் வெளியேறிவிட்டால்தான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இனிமேல் நாம இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் அவசர அறிக்கை பிறப்பித்துள்ள நடந்தாவது இந்தியாவுக்கு போய் சேருவோம் யுத்த செய்தி முடிகிறது பிரயாணிகளுக்கு அறிவிப்பு எதிரிகளின் சப்மரீன்களும் கடற்கண்ணிகளும் பாதையிலே நிறைந்திருப்பதால் ஆபத்து நீங்கி கப்பல் இந்தியா போய் சேர எத்தனை மாதங்களாகும் என்று திட்டமாக கூற முடியவில்லை என்பதை கேப்டன் தெரிவித்துக் கொள்கிறார் கல்யாணி வந்துட்டேன் புறப்படு சீக்கிரம் ஏன் இப்படி பறக்குறீங்க நான் போயிட்டு வரேன் கல்யாணி வாங்கக்கா சரியான சமயத்துல தான் வந்திருக்கேன் உங்களுக்கு எங்க பிரயாணம் அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை எழுதின கதை படம் பிடிக்க போறாங்களா ஆமா ஆமா கல்யாணி ரொம்ப நாளா தொந்தரவு பண்ணுது படம் எடுக்கிறத பாக்கணும்னு போறது சரி முழுவாம இருக்கிற பொண்ணு இப்படி நேரம் காலம் இல்லாம வெளியே திரும்ப போகலாமா தப்புதான் என்னமோ ஆசைப்படுது போயிட்டு தான் வரட்டுமே இல்லக்கா இன்னைக்கு மாத்திரம் போயிட்டு வரேன் போயிட்டு வா உடம்ப ஜாகிரதையா கவனிச்சுக்கணுமா சரியக்கா போப்போ மாப்பிள்ள நீ சொன்னபடி கேக்குறாரு பையன் பிறந்தில்ல உன்னை அடக்க போறான் போங்கக்கா அதுக்குள்ள பையன்னு நீ தீர்மானம் பண்ணிட்டியா நான் பண்ணாட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டிட்டாங்களாம் பையனுக்கு பன்னீர்செல்வம்னு பேர் வைக்கிறதாக அப்படி இல்ல பெண் பிறந்தா நாகமானு பேர் வைக்கிறதாகவும் தீர்மானம் பண்ணிருக்கோம் அப்பா நாங்க போய் வரட்டுமா ஜாகிரதையா போயிட்டு வாமா என் மக அதிர்ஷ்டசாலி தான் இந்த சந்தோஷத்தை பார்க்க என் பிள்ளைகளும் இருந்தார் Mm-hmm.
சபை இல்ல போல இருக்க. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சாமி சரிதான் போ. தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க. ஐயா தர்மசாமி. ஐயா புள்ள குட்டிக்காரங்க சாமி. ஐயா ஐயா டிரைவர் போப்பா. எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. நம்பர் பாய் காபி கொண்ட மெஜிராவுக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் புக் பண்ணுங்க. மதுரை தானே? ஓ எஸ். ஹலோ, எஸ்ஆர்என் கேரியா? ஆமா, ஹோட்டல் பாரடைஸ் ஸ்பீக்கிங். 720 எக்ஸ்பிரஸுக்கு மெஜிராவுக்கு ஒரு செகண்ட் கிளாஸ். ஒரு சீட்டு கூட இல்லைங்க, எல்லாம் ரிசர்வ்ட். 10:45க்கு அது கூட கிடைக்காது. அடே அடே, வேணும்னா மார்னிங் ட்ரெயினுக்கு. ஓ, கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு பூரா டிக்கெட் இல்லையா? நாளை மார்னிங் ட்ரெயினுக்கு புக் பண்ணவா? சரி புக் பண்ணுங்க. ஹலோ, மார்னிங் ட்ரெயினுக்கே புக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மன்னிக்கணும், தவறி உங்க ரூமுக்கு வந்துட்டேன். எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியல. வர்றேன். பரவாயில்ல பரவாயில்ல. உங்க ரூம் நம்பர் 7? ஓ 7, ஐ அம் சாரி, என் நம்பர் 8, பக்கத்து ரூம். தவறியவள் நான் தான். பரவாயில்ல பரவாயில்ல. காஃபி வேண்டா, தேங்க்ஸ். சும்மா சாப்பிடுங்க. உங்க ஊரு? மதுரைக்கு போகணும், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். நான் கூட அப்படிதான். நான் சினிமாவுக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் வர்றேன். சாச்சா, சினிமாவா? அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை க்ளோஸ் பண்ண ஒரு சங்கம் ஏற்படுத்தினா அதுக்கு நான் தான் தலைவியா இருப்பேன். அப்படின்னா? நம்ம நாட்டுக்கு தேவையான பரதநாட்டியம், டான்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல டான்ஸ் இருக்கு, வாங்க போவோம். நீங்களும்மா? ஏன் இப்படி வித்தியாசமா நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு கூட வந்த தப்பா? உங்க தங்கச்சியா இருந்தா அழைச்சிட்டு போக மாட்டீங்களா? இல்ல. சரி.
ஆளு மயக்கமா இருக்கும் போதே சும்மா ஆள ராவோட ராவா எக்மோர் பிடில கொண்டா தள்ளிட்டா போச்சு. சீக்கிரம் ஆயிட்டு வாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, சீக்கிரம் போயிட்டு வாங்க. பேரன் பன்னீர்செல்வம் பிறந்திருக்கான். அப்படியா? மாப்பிள்ள கல்யாணி, காலையிலே உன்னை காணலாம், என் அத்தானை காணலாம், அப்பாவை காணலாம் என்ற ஆசை அலமோதிட கிடந்தேனே. நெஞ்சில் நஞ்சை கொட்டி விட்டாளே, கொஞ்சி குலவி கொடுமை செய்து விட்டாளே வஞ்சகி. என்னை கொண்டிருக்கலாமே அவள். பஞ்சையாக பராரியாக என் தங்கைக்கு தரிசனம் தர வேண்டுமானான். கல்யாணி, நீ மதுரையிலே, நான் மதராஸ் தெருவிலே, மாறாத மனக்குழப்பத்தோடு, அனாதையாக, ஆதரவற்றவனாக, யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாத ஊமையாக. கல்யாணி, ஞானசேகர் எந்த பெட்டில் இருக்கான்? ஞானசேகரனா? ஆமா டாக்டர், என் தம்பி ஞானசேகரன். அப்படி இங்க யாரும் இல்லையே? யாரும் இல்லையா சரஸ்வதி? ஞானசேகரன் இல்லையாமே. இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களை தவிர அந்த குண்டு வீச்சுல வேற யாரும் பிழைக்கவே இல்லை. ஞானசேகரா, நீ இறந்தாவிட்டாய். ஊருக்கு போனதும் ஞானசேகரன் எங்கே என்று அப்பா கேட்பாரு.
கல்யாணிக்கு என்ன பதில் சொல்வேன்? ஐயோ பேசாம இருங்களேன், உடம்பு அலட்டிக்காதீங்க. டாக்டர் அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மிஸ்டர் சந்திரசேகரன் அமைதியா இருங்க. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மாசிக்குனார் தெருவு மாணிக்கம் விலைக்கு சொந்தமான இந்த ஆறாம் நம்பர் வீட்டை நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு பகிரங்கமாக ஏலத்தில் விடப்படும். இது கோர்ட்டால் உத்தரவு. தம்பி பாரா இந்த பரிதாபத்தை, வில்வ கொத்து போல 3 பிள்ளைங்க ரங்கூன்ல செல்வ சிறப்போட இருக்காங்கன்னு அந்த துணிச்சல்ல இந்த அப்பாவி மாணிக்கம் பிள்ளை ஏராளமா கடனை வாங்கி தன் மக கல்யாணத்தை ஆடம்பரமா செய்து அந்த மனுஷனும் மண்டைய போட்டான். ஜப்பான் குண்டு வீச்சுல இந்த பசங்க என்ன ஆனானுங்களோ தெரியல. அட அதுதான் போகட்டும், இந்த கல்யாணிய பாரு, கையில் இருந்த நகை நட்டையெல்லாம் வித்து கடனை தீத்தும் கூட ஒண்டியிருந்த வீட்டுக்கே ஆபத்து வந்துடுச்சு. இன்னும் என்னென்ன ஆக போகுதோ. இப்படி கண்ணீரும் கம்பளியுமா இருந்தா எழுந்திருச்சு நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. நடக்க வேண்டிய காரியம், இந்த குழந்தையை யாராவது வளர்க்க முன் வந்தா நடக்க வேண்டிய காரியம் தானாகவே நடந்துவிடும். அப்படி எல்லாம் சொல்லாது, அது என்ன செய்யும் பாவம்? அக்கா இது ஒண்ணும் பாவம் இல்லை, இதை வளர்க்க முடியாமல் வறுமையில் வாழ விடுவதுதான் பெரிய பாவம். ஏன் வளர்க்க முடியாது? கல்யாணி நான் சொல்வதை கேளு. ஊர்கோடியில எங்களுக்கு இருக்கிற காலி மனையில ஒரு வீடு கட்டிக்கும், அதுல ஒரு இட்லி கடை வச்ச உங்க 2 பேர் வயிறையும் நிம்மதியா கழிவு கொள்ளலாம். இட்லி கடையா? தமிழ்நாட்டுல
தாலி எடுத்தவங்களுக்கு எல்லாம் அதுதானே தாசில் உத்தியோகம். அக்கா அழாத கல்யாணம். வாங்கோயா வாங்கோ வாங்கோ, நிம்மளுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் ஐயா. இந்த பேண்ட விலைக்கு எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப புராணா இருக்காங்க, எட்டனா தர்றாங்க. புதுசு ஐயா, 50 ரூபா போட்டு தச்சேன். நான் மதுரைக்கு போகணும், அதுக்கு ரயில் சார்ஜுக்காவது கொடுங்க. நிம்மள் பம்பாய் போறோம், மதுரை போறோம், நம்மளுக்கு என்ன வந்தான்? எட்டனா தர்றான். ஐயா என்னப்பா, கப்பல்ல வந்த பெட்டி பணம் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணு. மதுரைக்கு போகணும், ஏதாவது உதவி பண்ணுங்க. போப்பா. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொண்டு வந்து ஊத்துங்க. குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் சோப்பு இருக்குங்களா? அட திருட்டு பயல. அம்மா லட்சுமி மாதிரி இருக்கீங்க, உங்க தம்பியா இருந்தா இப்படி பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? தம்பி முறை எல்லாம் கொண்டாட வந்துட்டான் தடியா. சரிதான், இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஒவ்வொரு முறையா கொண்டாடுவா. நீ முதல்ல உள்ள போ. டேய் போமாட்ட, போடா போடா. சோமாரி இருந்துடுற. எங்கடா பாக்கெட் அடிச்சுட்டு வந்து படுத்திருக்க? ஏய் என்ன முழிக்கிற? தூங்குனவனை எழுப்புனா முழிக்காம வேற என்ன பண்றது? ஏண்டா படுத்தன்னா? அப்படின்னா இந்த இடத்துல கூட படுக்க கூடாதா? படுக்கிறது இருக்கட்டும்டா. நீ பிக் பாக்கெட் தானே? இல்ல எம்டி பாக்கெட். போய் எங்க? இங்கேடா வந்து படுத்த? மாடு செய்த புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா? ஆமா மதராசுல மனுஷன் மிருகமா தான் இருக்கான். யாய் உங்களை சொல்லிங்க, முதுகெலும்புடைய மூட்டை வண்டி இழுக்கிறானே, குதிரைக்கு பதிலாக நரம்பு தெரிக்க தெரிக்க ரிக்ஷா இழுத்து கூனி போயிருக்கிறானே, நாயை போல சுருண்டு நடைபாதையில் குடும்பத்தோடு தூங்குகிறானே, அந்த நல்லவனை, நாதியற்றவனை, நாலுகால் பிராணியாய் ஆக்கப்பட்ட மனிதனை சொன்னேன். சென்னை புனிதமான நகரம், இங்கே மனிதன் மிருகம். சரிதான் போட. மெட்ராஸுக்கு நீ மேயரா வர்ற காலத்துல மிருகத்தை எல்லாம் மனுஷனாக்கலாம். ஏன் இப்பவும் எத்தனையோ மிருகங்கள் மனுஷ உருவத்துல தானே இருக்கு. பாடா கடவுள் தண்ணீரையாவது காட்டினாரே. பராசக்தி, உன் மகனின் கதியை பார். அவனுக்கு உண்ண சோறில்லை, உடுத்த மாட்டு துணி இல்லை, உறங்க ஒரு இடம் இல்லை. பராசக்தி, நாளைக்கு தரேன். ஏ கல்யாண்மா, ஏ கல்யாண்மா, நல்லா இருக்குது நீ வியாபாரம் பண்ற லட்சணம்.
படிக்க வயலன்னா ஏமா கரை வாங்கினா இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்குங்க. வாடிக்கைக்காரங்க பணம் வந்ததும் அதெல்லாம் முடியாதுமா. பணத்தை வச்சுட்டு வேற வேலை பாருமா. இங்கதான் இறைச்சல். பெரிய மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியலையோ. மாஸ்தரோஜி மகாராஜ் மாஸ்தரோஜாவது மண்ணாங்கட்டி கரோஜாவது எவ்வளையா தரணும்? 10 ரூபாய். அண்ணா நீங்க தர வேண்டாம். பரவாயில்ல கல்யாணி போயா. அயோக்கிய பசங்க, ஒரு பெண் தனியா இருந்தா இப்படி வந்து கலாட்டாவா பண்றது? வெக்கம் கெட்ட நாயங்க. கல்யாணி நீ இட்லி கொண்டா. ஏன் கல்யாணி இந்த மாதிரி தரம் தெரியாதவங்கிட்ட எல்லாம் ஏன் கடனை வாங்குற? என்னன்னா செய்யறது, வயிறு வளர்க்கணுமே. அப்ப நான் சொல்றதை கேளு. இப்ப நான் கொடுத்தேன் பார் 10 ரூபாய், அத ரூபாயா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு மாதிரி தினம் காத்தால 2 நாளுக்கு இட்லி கொடுத்துரு. நான் ராத்திரில பலகாரம் தான் சாப்பிடற பழக்கம். எனக்கு மட்டும் தினம் ராத்திரில 4 நாள் கொடுத்துரு. இந்த 10 ரூபாய் கழிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, உன் நாணயத்தை பார்த்து உனக்கு வேண்டிய பணம் தர்றேன். ஆமாப்பா, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தாப்பா உதவி செய்யணும். சாத்துக்குடி ஆப்பிள். ஏன்பா பழம் வாங்கல? வேண்டாமா, காசு இல்ல. காசு இல்லையா? சரிதான், இத பாரு, இத பாத்துட்டா. தண்ணி குடிச்சிட்டு வரேன். பசி கொடுமைம்மா. பசிக்குதுன்னா திருடி அத்தீங்க சொல்லுது. பாழா போறவனே, நான் பாடுபட்டு பங்கம்பட்டு ஏதோ தெரு தெருவா தெரிஞ்சு 4 காசு சம்பாதிக்கிறேன், அத பறிக்க வந்துட்டாடா பாவி பயில. உன்னை தெய்வம் தாடா கேட்கணும். அவர் கேட்கலையம்மா என் வேதனை குரல. அவர் மனசுதான் கல்லா போச்சு. என் பழமெல்லாம் மண்ணா போச்சடா. என்ன மான்மன் கோயில மண்ண வாங்கி இறப்பேன்? டேய், மரியாதையா பழத்துக்குள்ள பணத்தை குடுக்கறியா இல்ல பல்ல உடைக்கட்டமா? உன் மகனா இருந்தா மன்னிக்க மாட்டியா? ஒரு காசு கூட கிடையாது. வேணும்னா அந்த பழத்தை எல்லாம் நானே கூலி இல்லாம சுமந்து வித்து குடுக்கறேன். வித்தா குடுக்கற? நீ வீணா போறவன மூஞ்ச பாரு. ஐயோ, பழத்தை திட்டு போற உரிச்சி இதுலயே போட்டிருக்கிய. தூக்கு, அட தூக்குண்டா. சாத்துக்குடி ஏமாத்துக்காரன் தான் பிழைக்க முடியும். நான் திருடினது வேட்டி வாங்கிக் கொள்வதற்கா அல்லது வீடு கட்டிக் கொள்வதற்கா?
வயிற்றுக்கில்லாமல் வாடும்பொழுது ஒரு பழத்தை எடுத்தேன். அதற்கு பரிசு அடி உதை. பைத்தியக்காரன் ஒரு சீப்பு பழத்தை திருடுகிறான். உலகம் அவனுக்கு பயப்படுகிறது, அவனை மன்னித்து விடுகிறது. சரி, இனி நாமும் வேறு வழியை கையாண்டால் தான் பிழைக்க முடியும். நடக்கிறதே ஒரு தனி அழகு சார். இந்த மாதிரி உருப்படி நம்ம கிடைக்கணுமே மிஸ்டர். எல்லாம் பணம் செலவு பண்ணா கிடைக்கும் சார். கிடைக்குமா? சக்சஸ். இன்று முதல் நான் ஒரு ஏமாற்றுக்காரன். ஞானம் கல்வி ஈசம் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி. தேச ஞானம் கல்வி ஈசம் பூஜை எல்லாம் காசு முன் செல்லாதடி. உதம்பாய் காசு முன் செல்லாதடி. ஈசனும் ஈசனார் பூஜையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே. உதம்பாய் காசுக்கு பின்னாலே. காட்சியான பணம் கைவிட்டு போன பின் காட்சி கொட்டேராதடி. காட்சியான பணம் கைவிட்டு போன பின் காட்சி கொட்டேராதடி. புதம்பாய் காட்சி கொட்டேராதடி. பை பையாய் பொங்கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மெய்யாய் போகும் அடி. புதம்பாய் மெய்மெய்யாய் போகும் அடி. நல்லவரானாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது. நல்லவரானாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது. புதம்பாய் நாடு மதிக்காது. கல்வி இல்லாத மூடரை கற்றோர் கொண்டாடுதல் வெள்ளி பணமடியே. புதம்பாய் வெள்ளி பணமடியே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. உள்ளே பகைவையடா தாண்டவ கோனே. பகைவையடா தாண்டவ கோனே காசுக்கு ஊதட்டில் உறவாடடா தாண்டவ கோனே. உள்ளே பகைவையடா தாண்டவ கோனே காசுக்கு ஊதட்டில் உறவாடடா தாண்டவ கோனே. முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோனே சில முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளியாக்குதடா தாண்டவ கோனே. முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளியாக்குதடா தாண்டவ கோனே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பணப்பெட்டி மேலே கண்வையடா தாண்டவ கோனே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பணப்பெட்டி மேலே கண்வையடா தாண்டவ கோனே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே.
வந்துச்சுதாயே. அம்மா நீ வேறையா? இரு வர. இல்லம்மா, நான் பிச்சைக்காரன் இல்ல. பக்கத்து வீட்டுல மாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? யாரு? கல்யாணி அவங்க அப்பா தானே? ஆமாம்மா, அவர் தான். ஐயோ, அவர் செத்து போயிட்டாரா? அவருடைய பெண் கல்யாணி. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? அது பெரிய கதை. கல்யாணி எனக்கும் பொண்ணு மாதிரி தானப்பா. கடைஞ்செடுத்த சிலகணக்கு இருப்பா. கல்யாணம் எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. வாழும் தெய்வம் அவளையும் வாழ விடல. சிசுவும் கையுமா அவளை விதவையாக்கிட்டு. ஐயோ, விதவையா? இப்ப கல்யாணி எங்கம்மா? அது வந்து தெருக்கோடியில ஒரு இட்லி கடையை வச்சுக்கிட்டு பயிர் வளர்க்கிறா. ஏன்பா, நீ யாரு? ஏன் துயரப்படுற? உங்களுக்கு சொன்னா தெரியாதும்மா.
மாமன்மார்கள் ஆடம்பரமாக வருவார்கள். கல்யாணி, உன் ஆசை கனவை நான் அழிக்க வேண்டாம். இந்த பைத்தியக்கார வேஷத்தில் நீ என்னை தெரிந்து கொள்ளவே வேண்டாம். கல்யாணி, கடலிலே திசை மாறி போன கப்பல் கவிழ்ந்தே போயிருக்க கூடாதா? கல்யாணி, உன்னை இந்த நிலைமையில் பார்க்கவா இவ்வளவு ஆவலாக ஓடி வந்தேன்? சுமை தாங்கி. ஆம், இனிமேல் என் சோகம் தாங்கி. எனக்கு இதுதான் வீடு, இங்கேதான் வாழ்வு. கல்யாணியை நிழல் போல தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் என் உத்தியோகம். மூணு ராஜா தம்பி. சவால் தம்பி. எனக்கு மாத்திரம் மூணு ஆசை வந்திருந்தா ஒரு லாண்டியே வச்சிருவேன். ஏய், சிரிக்காதீங்கப்பா, நான் ஆட்டத்துக்கு வரல. ஆள் அவுட்டா, சும்மா உட்காரப்பா, போன காசெல்லாம் திருப்பிடலாம். அதுக்கும் காசு வேணுமே, நீ தர்றியா? ஒரு டேபிள் போடுப்பா. பைசா அணகி, ஏன் இப்படி காசுக்காக பறக்கிற? இரும்பு பெட்டி சாவிய உன் கையில கொடுத்திருக்காரு உங்க அப்பா. இரும்பு பெட்டி சாவியாது, எனக்கு அடிக்கடி காக்கா வலி போடுற வழக்கம், அதுக்காக கொடுத்திருக்காரு. சரி சரி, இங்க போலாமா? எங்க? கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? நானே மகராஜன் இல்லை சந்தேக. டுமீர் டுமீர் டுமீர். யார் அது? மந்திரி பிரதானிகளே, வருக வருக, இவ்வாசனத்தில் அமருக. பரதநாட்டியம் ஆரம்பமாகட்டும். கோபாலனோடு நான் ஆடுவேனே, வேணுகோபாலனோடு நான் ஆடுவேன். வேணுகோபாலன் ஹா, வேணுகோபாலன் ஹூ, வேணுகோபாலன் இசை குயி போல பாடி நடமாடுவேன். ஐயோ, போதும் போதும் போதும். வேச விசாரணை ஆரம்பமாகட்டும். மந்திரி நமது மாநகர் தன்னில் மாதமும் மாறி மழை பொழிக்கிறதா? அதுக்குத்தான் வருண பகவானுக்கு கடகட்டு கட்டு கட்டு தந்தி அடிச்சிருக்கோம் மகாராஜா. சபாஷ் சபாஷ். யார் அவர்கள்? ஏன் கத்துகிறார்கள்? ஒய் ஒய். மகாராஜா, வயிறு பசி தாங்கல, குடும்பம் குடும்பமா சாகுறோம். வாட்? பசிக்குதான் சொல்லாதே பாவம். பவுன் விளையிற நாடுடா, பரதேசி பசங்களா, பட்னி கிடக்குறீங்களா? சாவுங்க, சந்தோஷமா சாவுங்க, அப்பதான்டா வால் நட்சத்திரம் கிளம்பும். தர்ற பணம் இல்லை மகாராஜா. வேர் யூஆர்? பணம் இல்லையா? அரோகரா வடமலையானுக்கு காவடி எடுங்கடா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ, பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ, பட்டினி கடந்து பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ. ஐயோ பாவ், யாரோ பைத்தியம் போல இருக்கு. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, இங்க வாய. அப்ப நான் உனக்கு தங்கச்சியா? ஆமா, ரெண்டு மூணு நாளாவே சொல்லலான்னு இருந்தேன். என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பொண்ணு பித்து குடுக்கறேன். உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்போ சீதனம்? சீதனம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் மாப்பிள்ளைய கொடு, ஒரே ஒரு முத்தம் குடுத்துட்டு குடுக்கறேன். ஐயோ, நான் தரமாட்டேன். தங்கச்சி ஒண்ணு செய்யல, ஒரே ஒரு முத்தம் குடுத்துட்டு குடுக்கறேன். தங்கச்சி தங்கச்சி, என்ன உண்மையிலேயே பைத்தியக்காரன் நினைக்கிறியா? இல்ல, சத்தியமான பைத்தியக்காரன் இல்ல. பைத்தியம், நான் பைத்தியக்காரன் தான்.
முறுக்கு வடை வடமுறுக்கு, முறுக்கு வடை வடமுறுக்கு, முறுக்கு. ஐயா சூடான முறுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டா உடம்பு அப்படி முறுக்குன்னு இருக்கும். மூணு நாவுக்கு முறுக்கு வடை கொடு. கடவுளே போனி ஆகி மூணு நாளாச்சு. வடை அவ்வளவுக்கு முறுக்கு அவ்வளவுக்கு ரெண்டு அளவுக்கு இதுவும் வரணாவுக்கு அதுவும் கொடுப்பா. வாயொன்று பாடும் மனமொன்று நாடும் வா. ஐயோ பாவம் ரொம்ப பசி போல் இருக்கு, சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா உன் கை நல்லா நடக்குமில்ல. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறேன். காசுடப்பா. ம் ம் காசுடு காசு காசு. ஏப்பா சிரிக்கிற, காசடி. ஏப்பா மறுபடியும் சிரிக்கிற, எனக்கு நாலு தெருவுக்கு போகணும். ஏன் பொறுக்கவா? ஆறுநாவன் திமிரை உடைச்சவன் எடுவா காசா. காசா காசா வணக்கா. எதுக்கு ஏப்பா மாம மச்சா மாதிரி விளையாடுற? என்ன யாரு நினைச்சிருக்கா நீ? ஏமாந்தவன் பாத்தியா? அப்ப இன்னும் ரெண்டு நாள் கொடு. அப்படி வா வழிக்கு. இந்த வாங்கிக்க. காசடு காசடு காசு. நோ நோவா? யாருக்குடா நோவு? பயலே நீதான். சரிதான் முத்தி போச்சு. அவரில் வந்து நாட்டாங்கு பத்திரி தில்லா நாட்டாங்கு பத்திரி தில்லா நாட்டாங்கு பத்திரி தில்லா. வடமுறுக்கு முறுக்கு வடை முறுக்கு வடை கிறுக்கு வடை முதலாளி. முறுக்கு கிறுக்கு வேணுமா? முறுக்கா சூடா இருக்கா? ரெண்டும் இருக்கு. எனக்கு இதுல ஒரு அணாவுக்கு அதுல ஒரு அணாவுக்கு கொடு. காசடு அட முதல்ல முறுக்க கூடப்பா. ஏன் சார் உனக்கு ரெண்டு அணாவுக்கு போதுமா? போதாது, அதுக்கு மேல காசு செலவு பண்ண கூடாது. கொடு கொடு. ஆமா ரெண்டு அணாவுக்கு வாங்கியிருக்கேன, ஏதாவது கொஞ்சம் ஓசு கீசு ஏதாவது கொஞ்சம் கூட. ஐயோ இதுல கூட உங்க பிச்சைக்கார புத்தி போகலையே. என்ன இந்தா? இது என்ன இது? இதா ஓஸ். காசடு 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 காசடு. என்னது காசு? ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இருக்கு. ஒரு ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேக்குறேன். ரூபாய்க்கு சில்லறையா? என்கிட்ட கேக்குறா? கொண்டா இந்த நல்ல சமயமாடா இதை நழுவ விடுவாயோ. ஏதா அந்த ரூபா? ஏதா அந்த ரூபாயா? ஏ 803 கொண்டுட்டு படம் அந்த கொட்டாப்புளிய. என்னது கொட்டாப்புளிய? ஏய் சுத்த பைத்தியம் போல் இருக்கு. பணம் பா பணம். ஓஹோ பொட்டி இருக்குல்ல. யாராது? யாரா? பொட்டி என்னது? என்ன பொட்டி? ஒண்ணுதா? இப்பதான் ஒரு ரூபாய் தூக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தன் ஓடி இருக்கான். பொட்டி என்னதுரா? பொட்டி ஒண்ணுதா? ஆமா. என்ன என்னது? இந்த வச்சுக்க. என்னப்பா அது? நடு ரோட்ல கலாட்டா? நடங்க ஸ்டேஷனுக்கு. என்ன ஸ்டேஷனுக்கா? அதான் இப்ப ஒரு பைத்தியக்கார பைய போல இருக்கு. கல்யாணி கல்யாணி. ஏன் நான் இவ்வளவு நாளே? இனிமே கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுங்க. வர வேண்டிய நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன். கல்யாணி. அண்ணா இன்னைக்கு வியாபாரம் பலந்தானா? இல்ல அண்ணா, என்னைக்கும் போலிதான். வித்தி தயாரா இருக்க? ஆமா அண்ணா, இதோ கொண்டாரு. கல்யாணி
அரிசி சாப்பிடாத காலத்துல வெறும் அரிசி இட்லி மட்டும் சொல்றீங்க, கொஞ்சம் கோதுமை கலந்துகிட்டா? கோதுமை கலந்தா ருசி கெட்டுடும். தனி அரிசிதான் நல்லது. தனி அரிசி நல்லதுதான். எப்பவுமே தனியா இருக்கிறத விட கூட ஒண்ணு சேர்ந்திருந்தா ருசி ஜாஸ்தி, உனக்கு லாபம் இல்லையா? லாபத்துக்காக அக்கிரமமா நடந்துக்கலாமா? என்ன நீ மூச்சுக்கு 32 அண்ணா போடுற? எனக்கு 3 பேர் அண்ணன்மார்கள் இருந்து ஒருத்தரை கூட பார்க்க முடியாத பாவி அண்ணா. ஆசைக்கு உங்களையாவது அண்ணா அண்ணா என்று அழைக்கிறேன் அண்ணா. பைத்தியம், ஆசை அதிகமாட்டா? அதுக்கு அண்ணா அண்ணா கூப்பிடுறது. அண்ணா, உங்க வார்த்தை விபரீதமாயிருக்கே. முகத்தை காட்டிக்கொள்ளும் முறை இது இல்ல கல்யாணி, மாமான்னு கூப்பிடு. எவ்வளவு மனோகரமான வார்த்தை, அத்தான்னு சொல்லு. எத்தனை சத்தான மொழி அண்ணா. தனியா இருக்கும் ஒரு பெண்ணிடம் இப்படி பேசுறது நியாயமா அண்ணா? நீ தனிக்குடி, தனியா இருக்க கூடாதுன்னுதான் நீ படர்வதற்கேற்ற பராமரமாக நான் வந்திருக்கேன். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. இங்க என்ன வாழுது? என் நிலைமை அப்படித்தான் கல்யாணி. இந்த ஓலை குடிசை இருக்கிற இடத்துல உப்பரிய கட்டித்தர்றேன். கந்தல் பாயில் படுக்கும் கல்யாணி கனகமணி கட்டிலே படுப்பார். உனக்காக இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? வறுமையிலே கஷ்டப்படுற காரணத்தால பெண்கள் நமக்கு வணங்கிடுவாங்கன்னு பலவீத்திர வஞ்சகனுங்க. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் சத்தம் போடுவேன். போடு, உன் சத்தம் எனக்கு சங்கீதமாக இருக்கும். ஐயோ அடப்பாவி, நாம அப்பயே நல்லவும் மாதிரி நடந்துகிட்டே இந்த நாசத்துக்காரம். ஐயோ விடு என்னை, எனக்கு யாரும் உதவி இல்லை. போர்க்களத்திலே ஒப்பாரி, போகக்களத்தில் புலம்பல், கோடைகள் செயலடி கோமலாங்கி. மரியாதை வேண்டாம் மாடா. வைத்துமா வரலன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? கிருக்கண்ணா, இந்த நேரத்தில் நீ எங்க வந்த? உன்னை பார்க்கத்தான். 10 நாளா அந்த மரத்தடியில என்ன பண்ற? ராஜாங்கம் நடத்துறேன். கிருக்கண்ணா, இட்லி தர்றேன், திங்கிறியா? காசு கேப்பிய? காசு வேண்டாம் கிருக்கண்ணா. நான் யாருன்னு சொன்னா காசே கேட்க மாட்டேன். நீ யாரு கிருக்கண்ணா? நான் தான் மரத்தடி மகாராஜா. சரி, இட்லி கொண்டு வரேன், இரு. வேண்டாம் வேண்டாம் அம்மா, இட்லி வேண்டாம் அம்மா, சட்னி வேண்டும் அம்மா, தர நல்ல நல்ல நல்ல. சரி, ரெண்டும் கொண்டு வர.
என் ராஜாங்கத்து பிரஜையெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதனால நான் அழுகுறேன். இந்த இட்லி தின்னு. கிர்கனா, 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 எங்கப்ப ராத்திரி ஆளைய காணோம்? ராத்திரி எல்லாம் சீட்டாடுனது, கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல எரியுதப்பா. அட, கண் எரிஞ்சாலும் பரவாயில்லையே, காசாவது கிடைச்சதா? ஆமா, எங்கடா ராத்திரி வேணும் வரல ஆளு? அவனா, அவன் மஞ்ச பத்து போட்டுக்க போயிட்டான். என்னது தெரியாதா விஷயம்? இட்லி கடை வச்சிருக்கா கல்யாணி, அவகிட்ட நம்ம பையன் வாழாட்டி இருக்கான். பார்த்தா பலிக்கல, நல்ல அடி கொண்டுட்டான் பாவம். அடிச்சுட்டான் அப்படியே வேண்டாமா? அடிச்சவன் சும்மா இவன் வேற உடம்ப அலட்டிக்கிறான். யாரோ பைத்தியக்கார வேஷத்துல இருக்கான, கல்யாணியோட கள்ள புருஷனா அவன். என்ன சொன்ன? யார பார்த்து நான் சொன்ன? ஐயோ, என் கல்யாணிக்கா கழஞ்சம். கல்யாணி என் தங்கையடா, என் தங்கை. இப்போதே போகிறேன், என் தங்கையிடம் நான் யார் என்று சொல்லிவிடுகிறேன். கல்யாணி, 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 சந்தர்ப்பம் என் தங்கையை விதவையாக்கிற்று, சமுதாயம் அவளை வாழ விடவில்லை. ஐயா, இந்த பக்கம் குழந்தையோட ஒரு விதவை. ஓஹோ, உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதானா அது? ஆமா ஐயா. எங்க எங்க பாத்தீங்க? உங்க கூட்டமா இருக்குல்ல, போய் பாரு. தாயும் குழந்தையும் தற்கொலை பண்ணி சேர்த்து கிடப்பாங்க. கல்யாணி, ஐயோ பாவம், பசி கொடுமை போல இருக்கு. யாரும் இல்லாத அனாதைகள் எல்லாம் இப்படித்தான். பட்டு போன மரங்கள், பறவைகள் நாடி வருவதில்லை. என் வாழ்வு பாழ்பட்டு வட்டமிடம் பருந்துகளுக்கு பஞ்சகர்களுக்கு வழி சொல்ல முடியாமல் வாழ்கிறேன். அதனால் தான் அந்த குடிசையும் விட்டு ஓடி வந்தேன். இரவு வந்து விட்டான், இங்க எப்படி இருப்பான் என் குழந்தை? பாவிகள் உலகம் இந்த உலகில், பச்சை குழந்தையோடு எங்கே போவேன்? அண்ணன்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், அவர்கள் வராதது மட்டுமா? பர்மா குண்டு வீச்சில் என்ன ஆனார்களோ தெரியவில்லை. அப்பப்ப இந்த குடும்பம் இப்படியே ஆக வேண்டும். வாங்க. என்ன, ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு தகவலும் கிடைக்கல. ஆமா, நீங்க இந்த ஊருக்கு வந்தது அவங்களுக்கு தெரியுமா? லெட்டர் போட்டோம், இதுவரைக்கும் ஒரு பதிலும் இல்ல. எதுக்கு நாம நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்ட? அதுக்காகத்தான் அவரை வர சொன்னேன். நாம நாளைக்கு காலையிலே புறப்பட்ட தேவையில்ல. சரி. சக்கர மூட்டை 20, மில் துணி பீசு 30, நூல் பேலு 6, ஆக மொத்தம்
ஐம்பத்தி ஆறுங்க சும்மா தான் மடையா நான் லாபத்தை கணக்கு பண்றேன் ஐம்பத்தி ஆறு லாபம் தாங்க இப்ப வித்தா முப்பதாயிரம் கிடைக்குங்க ஏன் அப்புறம் வித்தா ஆகாதா இது ஒண்ணும் கத்திரிக்காய் இல்லடா அழுகி போக கன்னி பொண்ணு இல்லடா கன்னி பொண்ணு வியாபாரம் கூட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அது ஒண்ணுதான் பாக்கி ஆரம்பிச்சிடலாமா ஆனா பொண்ணுங்களை இப்படி மூட்டையா கட்டி போட முடியாதுங்களே பிளாக் மார்க்கெட்ல பணம் வருதுன்னா இவர் பூதத்தை கூட மூட்டையா கட்டி போட்டு விடுவாரு சும்மா இருடி அந்த பணத்துலதான் உன் கழுத்துல தாலியே கட்டின நீ என்னமோ பிளாக் மார்க்கெட்னா அவ்வளவு கேவலமா நினைக்கிற பணம் பண்டத்துக்கு மாத்திரம் இல்லடி அம்மா அவ்வையாரு கூழுக்கு பாடியிருக்கா கம்பரு பொண்ணுக்கு பாடியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன எல்லாம் பிளாக் மார்க்கெட் தான் ஓஹோ நீங்களா ஆமா வாங்க வாங்க உட்காருங்க என்ன தமிழ் பண்டிதர் இல்லை நாராயண பிள்ளைவாள் நான் இப்போது தமிழ் பண்டிதர் இல்லை துப்பறியும் இலாக்காவில் பணியாற்றுகிறேன் உங்களிடம் நிறைய நூல்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அரகரா அரகரா யாருங்க இப்படி உங்களுக்கு போய் சொன்னது நான் ஒரு நாணயமான வியாபாரிங்க ஊர்ல பெரிய மனுஷன் பக்திமான் அதுலயும் தன்மார்க்க சங்கத்துக்கு தலைமை வேற இருட்டு பசங்க என்னடா அது ஒண்ணுமில்ல யஜமா கிணத்தடியில நாலு நாள் காசு வச்சிருந்தேன் எவனா அடிச்சுக்கிட்டு போயிட்டான் போடா கழுத ஆஹா அமைதி அமைதி அது போட்டோம் என்கிட்ட நூல் இருக்கிறதா யார் சொன்னது சிவ 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 நான் குறிப்பிடுவது ஆடை நெய்யும் நூல் அல்ல அறிவு வாழை வீசும் நூல் புத்தகம் புத்தகமா சரிதான் சரி சார் என்கிட்ட இருக்கிற புத்தகம் எல்லாம் தர்றேன் சரி டேய் ஐயா கேக்குற புத்தகம் எல்லாம் கடையில போய் வாங்கி கொண்டாந்து கொடு அப்போ நேரமாச்சு புறப்படும் நன்றி வணக்கம் சந்தோஷம் ஐயா ஐயா நானும் குழந்தையும் பட்டினி ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் ஏமா இந்த ஏழாம் வயசுலயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டே உனக்கு துணை யாரும் கிடையாதா யாரு மற்ற பாவி ஐயா ஆமா தினம் இப்படி பிச்சை எடுத்தா காலம் தள்ள முடியும் வேற என்னையா செய்யறது எங்கயாவது ஒரு வீட்டு வேலை கிடைச்சா போதும் அப்போ இந்த வீட்டுல வேலை செய்யறியா தயாரா இருக்கையா சரி வா டேய் கூட்டிட்டு வாடா விமலா நீ வீட்டுக்கு போ நீங்க எங்க என்ன போறீங்க கழக கட்டடம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரியண்ணா ஏம்மா பொட்டு வேணுமா ஆமாப்பா ஐயோ பாவம் பசி போல இருக்கு
ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க காக்காகன ஒன்னாக கூடுறீங்க வாங்க காக்கா சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுதுங்க சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க எனக்கு பாடு போட்டு மனம் குமுறுதுங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க அந்த கண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி வீதியிலே பாடுங்க ராகம் கா எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க பச்சமாயிருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க கா பாவம் புதுமையான பித்தன் எல்லாரும் சௌக்கியம் தானே சௌக்கியம் சௌக்கியத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் உறவே இருக்காது போல இருக்கு அப்பா இறந்து போனார் என் தங்கை இட்லி சுட்டு வியாபாரம் செய்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது கடைசியாக அதுவும் முடியாமல் எங்கே போய்விட்டாலும் சார் பாவம் ஒரு குடும்பத்துக்கு தொல்லை வந்தாலும் இப்படி வரக்கூடாது என் தம்பி குணசேகரன் கதி ஒண்ணுமே தெரியல நாங்கள் நடந்து வரும்பொழுது ஏற்பட்ட ஆபத்தில் ஞானசேகரன் விழுந்ததை நினைத்தால் இத பாருங்க அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா கல்யாணிக்கு போட்டோவே இல்லையே ஆனா குணசேகரன் போட்டோ இருக்கு அப்ப அதை கொடுங்க நாளைக்கே வேண்டிய ஏற்பாடு செய்யறோம் உன் பேச்சுவா ஜாபி போட்டோ ஆல் பண்ணல இது ஏன் இவ்வளவு புஸ்தகம் எல்லாம் அந்த சிஐடி பண்டிதனுக்கு தான் அவனுக்கு புஸ்தகம்னா ஒரே பைத்தியம் நம்ம வீட்டுல இருந்த கந்தபுராணத்துல இருந்து ஸ்ரீவள்ளி சினிமா பாட்டு புஸ்தகம் வரையில படிச்சுட்டான் புதுசா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னென்னமோ வந்திருக்கு பாண்டியம் பரிசு குடும்ப விளக்கு ரெங்கோன்றாதா லட்சிய வரலாறு பேர்களை பார் புஸ்தகத்துக்கு எல்லாம் 50 ரூபாய் ஆச்சு
கல்யாணி காண்டா சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கிருஷ்ணலீலா. வாங்களேன் செகண்ட் ஷோக்கு போலாம். நான் மேட்னி ஷோ பாத்துட்டேனே. ரொம்ப பிரமாதம், அவசியம் நீ இன்னைக்கே போயிட்டு வாங்காதா. எல்லாம் நாளை போலாம். அட வாய இப்படி உட்காரு சொல்றேன். அதுல விஷயம் இருக்கு, இல்லாம சொல்ல மாட்டேன். லவ் சீன்ஸ் பிரமாதம், நான் பாத்துட்டேன். ஏய் வரப்பா, மணியாச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துட்டியா? ஏய் அம்மாவோட போயிட்டு வாடா. அப்ப நான் போகட்டுங்களா? அம்மாடம் மடையா. அப்பாட தொலைஞ்சது சனியே. கல்யாணியே பாந்தவா, அப்பனே கல்யாணி விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்ட. நீ யாராருக்கோ என்னென்னமோ பண்றியாமே. கல்யாணி கல்யாணி கல்யாணி. ஏன் யஜமா இப்படி வந்துட்டு போ? காந்தா பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிட்டா. கொஞ்சம் அந்த கண்ணாடி எட. செகண்ட் ஷோ மண்ணா கட்டி 12 மணிக்கு வருவா. இனிமே நான் எல்லாத்துக்கும் ஒன்னத்தான் கூப்பிடணும். ஏன் கல்யாணி உனக்கு படிக்க தெரியுமா? தெரியும். பலே பலே, புது புத்தகம் நிறைய வந்திருக்கு, எல்லாம் படிய. ஆகட்டுங்க. அழகின் சிரிப்பு, அப்படி ஒரு புத்தகம் இத பாரு. கல்யாணி யாரோ பாரதிதாசனா விதவைய பத்தி எழுதியிருக்கான் பாரு. கோரிக்கையற்று கிடக்கு தானே வேரி பழுத்த பலா. நல்லா இருக்குல்ல? இத பாரு விதவையின் வேதனைய. விதவைக்கும் காதல் உண்டா? அத இப்படி சொல்றான். பாடாத தேனீக்கள் உலவா தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ. சரி அஜிமா, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வரலையே. கல்யாணி உனக்கு எதிர்பாராத புத்தகம் வேணுமா? அது ஒரு புத்தகம் தான். என்னென்னமோ நூதனமான பேரு, இப்பதான் நானும் முதல் முதலா பாக்குறேன். அப்பாட இந்த ரயில் எங்கேயும் போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் ஒரே வலி. கல்யாணி கொஞ்சம் உடம்ப பிடிச்சு விட. ஏன் கல்யாணி பைத்தியம் பைத்தியம். அட அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அந்த தலகாணிய கொஞ்சம் இட. உங்க தரத்துக்கு இதால் இல்லை, நீங்க பெரிய மனுஷன். அதனாலதான் இப்படி நடக்கிறேன். கல்யாணி ஒரு பெரிய மனுஷன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்னு நீ பெருமைப்பட வேணா. யஜமா நான் அப்படி நினைச்சிருந்த வேலைக்காரியா இருக்க வேண்டியதில்லை, சீமாட்டியா இருந்திருப்பேன். இப்பதான் என்ன, நீ வெளியே அசைச்சா போதும். கல்யாணி ஒரு கண் ஜாட, பிறகு உன் காலடியில சிரஞ்சீவி அடிமை. யஜமா நீதான் எனக்கு இன்ப எஜமானி. இல்ல யஜமா, உங்க வீட்டுல நான் ஒரு அனாதை தொழிலாளி. கல்யாணி பெரிய மனுஷன் வீட்டு அந்த புறத்துல தொழிலாளி முதலாளி பிரச்சனைக்கு இடமே கிடையாது. கல்யாணி உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகமா. உங்க உப்பு
பிழைப்புக்கு தவறு உடலுக்கல்ல. தொடாதீங்க, என் பிழைத்தான் நீங்க தொட முடியும். அப்படியாவது உயிரை விடு, சுடுகாட்டு வரைக்கும் தொட்டாவது தூக்கிட்டு வர்றேன். இது என்ன அக்கிரமம்? நல்லா இருக்குது லட்சணம். என்ன கிருஷ்ணலீலாவுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க நாராயண லீலா நடத்துறீங்களா? வேலைக்காரி கிட்ட கூட ஆரம்பிச்சாச்சா? உம்ம பத்தி தான் ஊரு சிரிப்பா சிரிக்குத. சிரிக்கட்டும், ஓடி. அடுத்து விட்டு எழுத்து விட்டு பொம்பளைங்க அங்க வரக்கூட பயப்படுறாங்க. அவளுங்க ஏன்ட்டு இங்க வர்றாளுங்க? நீர் ஒரு மனுஷன் பொறந்தீர. சர்த்தாண்டி, சினிமாவுக்கு போன இங்கே கடி வந்த? இந்த நாராயண பிள்ளை சங்கதி எனக்கு நல்லா தெரியுமே. ஆமா யஜமா, பாதிலே வந்துட்டாங்க. ஆமா, உங்க அக்கா தங்கச்சி யாராவது இப்படி செஞ்சா உமக்கு எப்படி இருக்கும்? என் இஷ்டம், நான் செய்யறேன். உனக்கு நடி? என் இஷ்டம், நானும் ஒரு ஆம்பளை கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறேன். போயண்டி போய. என்ன யஜமா அது? போவடி போவ. வேலைக்காரி ஆச்சுன்னு அறிய வேண்டாம். கல்யாணி, கதவை நல்லா தாவப்பட்டுத, ஏதாவது நாய் ஈ வந்து நுழையும். அம்மா, நான் வர்றேன். அதற்கழிவே இல்லையா?
ஐயா இந்த தேங்காமடியிலாவது ஒண்ணு கொடுங்க சாமி. டே மடப்பயல திமிரு பிடிச்ச பயல ஒண்ணு யாரா கொடுக்க சொன்னா? இல்லைங்க யஜமா, கோயில்ல பிரசங்கத்துல சொன்னாங்களே தர்ம தலகாசன். ஏண்டா உனக்கு எனக்குமா சொன்னா? போட. ஏனாய உனக்கு தேங்காய் கேக்குதா? மரியாதையா குடுறாங்க? ஏழைங்க யஜமா. ஏழை எழவு ஏழைக்கு பிரசாதம் கேக்குதா? கொண்டாடாங்க. யாரப்பா நீ என்ன பாக்குற? எங்கயோ பார்த்தாப்புல இருக்குல்ல. பாத்திருப்ப பாத்திருப்ப. ஜெனரல் மெர்ச்சன்ட் நானாயம் புள்ள நான் தான். மறந்துட்டேன் நானு. ஆஹா சேர்மா ஐயா. வேலைக்காரன் அவரு கூட உங்களை பாக்கணும்னு சொன்னார். இருக்கும் ஏன் சக்கர வைக்கிற வேணுமா? அவருக்கெல்லாம் மூட்டை கணக்காவில் வேணும். சரி இருந்தாலும் சாயங்காலம் வீட்டு பக்கமா தர்றேன். பிளாக்ல தர்றீங்களா? என்ன பண்ணி அப்போ சாயந்தரம் வீட்டு பக்கம் வரட்டுங்களா? வா. பிளாக்ல தர்றீங்களா? தர்ற. இப்ப நான் போகட்டுங்களா? போ. ஐயோ ஐயப்பா என்னப்பா இது? இது அடிடாப்பா. எதுக்கு? ஏன் நாய உனக்கு தேங்காய் கேக்குதோ தேங்காய் மரியாதையா குடுறா இங்க? ஐயோ ஏழைக்கு பிரசாதம் கேக்குத பிரசாதம் குடுறா? பராசக்தி சின்ன ஓடுற பசங்க இப்போ உதைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்களே. ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்ப ராய் விடுவார் உணரப்பா நீ. கல்யாணி, நானாவது திருடி ஏமாற்றி மிரட்டி சாப்பிட்டு விடுகிறேன், நீயும் உன் குழந்தையும் பசி தீர்த்துக் கொள்ள என்ன பாடுபடுகிறீர்களோ? நான் திருடன் இல்லை. நீ ஒன்றும் திருடவில்லையே. நானும் அப்படி நினைக்கவில்லை. உன் பசிக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு ஓடினாய். அதை என்னை கேட்டாலே கொடுத்திருப்பேன். வாங்கி கொண்டு நடந்தே போயிருக்கலாம். எல்லாரையும் போலத்தான் நீயும் இருப்பேன் நினைச்சேன். ஓஹோ, அதனாலதான் பகுத்தறிவாளரை பாக்காதீங்கன்னு பாடினியா? ஆமா, இரக்கமற்ற மனுஷ ஜாதிய பகுத்தறிவாளர்னு சொல்றது தப்புதான். நீ ஆளே புதிரா இருக்கியே, நீ யாரு? நான் என்ன இந்த ஊர் கலெக்டரா? ஒரே வரியில பதில் சொல்ல, அது பெரிய கதை. எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில ஒரு அணுவ கூட உன்னால் ரசிக்க முடியாது. ஆவலை அதிகமாக தூண்டுகிறாய். இப்போது கண்டிப்பாக உன் கதையை சொல்லத்தான் வேண்டும். வா என் வீட்டுக்கு. பயப்படாதே, வா. சும்மா வா. ஹலோ டார்லிங், பசிக்குதா? ஐயா, குழந்தை வயிறு காஞ்சி போச்சு. பால் வாங்க ஒரு அரை இணா கொடுங்களேன். எங்கேயாவது வீட்டுங்களே போய் கேளு.
இந்த நாய்க்கு போடுற டிக்கெட்டிலாவது ஒண்ணு கொடுங்க ஐயா. சீ கழுத, நாயாம் இல்ல என் டார்லிங்க பார்த்து நாய் நான் சொல்றேன் பாபா. முத்து எடுக்க போய் கிழிஞ்சல் பொறுக்கிய கதையாக முடிந்தது. தங்கையின் வீட்டில் மகிழ்ச்சி தவழும், உற்சாகம் ஊஞ்சலாடும், களிப்பு கொஞ்சம் என்றெல்லாம் கனவு கண்டேன். அங்கு வேதனை விளையாடிற்று. நானோ வறுமையில் அடிபட்டு பைத்தியக்காரனாய் அங்கு சென்றேன். இந்நிலையில் அறிமுகம் ஒரு கேடா. அதனால்தான் தங்கையிடம் நான் யாரென்றே சொல்லவில்லை. அவள் அழுதது போதும், இன்னும் அழவேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் என் அன்பு தெய்வம் கல்யாணி என் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் சென்று விட்டாள். தேடுகிறேன், தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை உன் கதையை கேட்டவுடன். ஏன் அன்பு இருக்கிற அளவுக்கு உன்னிடத்தில் அறிவில்லை. இப்படி சொல்கிறேனே என்று ஆத்திரப்படாதே. உன் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்ட போதே நீ சென்றிருக்க வேண்டும் போலீசாரிடம். ஒரு பாவையோடு போனேன், பானமருந்தினேன், பணத்தை பறிகொடுத்தேன். இதை போலீசாரிடம் சொல்ல எனக்கு வெட்கமாயிருந்தது. பிச்சைக்காரனாக திருந்தாய் வெட்கமில்லை, திருடனாக மாறினாய் அப்போதும் வெட்கமில்லை, ஆனால் உன் ஏமாற்றத்தை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டிருக்கிறாய். வேடிக்கையான மனிதன். உனக்கு தெரியாது, சமுதாயமே பிச்சைக்கார மடம், பைத்தியக்கார விடுதி, திருடர் குகை. இதில் நான் மட்டும் வெட்கப்படுவானே? சமுதாயம் பிச்சைக்கார மடம்தான், ஆனால் அதில் நீ திருவோடு இல்லாத பரதேசி. சமுதாயம் பைத்தியக்கார விடுதிதான், ஆனால் அதில் நீ கல்லெறிய தெரியாத பைத்தியம். சமுதாயம் திருடர் குகைதான், ஆனால் அதில் நீ கண்ணுக்கோல் பிடிக்க தெரியாத திருடன். சமுதாயத்தை காரசாரமாக திட்டுகிறாயே, யோசித்து பார். உனக்கு தெரியாமலே சமுதாயத்தோடு சேர்ந்து முட்டாளாக இருக்கிறாய் நீ. நானா முட்டாளா? ஆமாம், ஆயிரம் முறை சொல்கிறேன். பைத்தியக்கார வேஷத்தில் எத்தனை பேர் பணக்காரராக இருக்கிறார்கள், பிச்சைக்கார உடையிலே எத்தனை பேர் லட்சாதிபதிகளாய் உலவுகிறார்கள். நீயும் மாறினாயே, திருடனாய், பித்தனாய், பிச்சைக்காரனாய். முடிந்ததா உன்னால் அந்த மோகனமான வாழ்வு பெற? எனக்கு தேவையானது மோகன வாழ்வல்ல, கல்யாணி, என் தங்கை கல்யாணி. இப்போது முன்னே குற்றம் சாட்டுகிறேன், நீ ஒரு சுயநலவாதி. உன் சொந்த தங்கைக்காக அவள் சோபித்த வாழ்வுக்காக சுருண்டு போனாயே தவிர, நாட்டிலே எத்தனை தங்கைகள் நலிந்து கிடக்கிறார்கள் என்று நினைத்தாவது பார்த்தாயா? அதற்காக உன் நாவு அசைந்ததுண்டா? உன் நெஞ்சு துடித்ததுண்டா? எனக்கேன் துடிக்க வேண்டும்? இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்கு, நன்றி கட்ட நாட்டுக்கு, ஏழைகளை மிதித்து வாழும் எத்தர்களுக்கு துடிக்க வேண்டும்? நெஞ்சு, உயிர், உடல் எல்லாம் எனக்கேன் துடிக்க வேண்டும்? அந்த சமுதாயத்திலேதான் நீயும் ஒரு அங்கம். ஆனால் ஏழை. அப்படி ஆக்கப்பட்டாய். இதை கேள், உன்னை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொண்டாலே அந்த நாடோடியை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுகிறாயா? ஆமாம், உன் கண்ணை திறந்தவள் அவள்தான். நீ ஏழையாக ஆக்கப்படாவிட்டால் ஏழை உலகத்தை நினைத்து கூட இருக்க மாட்டாய். அப்படி ஒரு உலகம் இருப்பதாகவே உனக்கு தெரியாது. உன் உலகம் உல்லாச புரியாக இருந்திருக்கும். மாளிகையில் வீசும் தென்றலை அனுபவிப்பாய், குடிசையிலே குமரும் புயலை காண மாட்டாய். சமுதாய கோணல்களை வெறுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய், ஆனால் எரிமலையை தண்ணீர் ஊற்றி அணைக்க முயல்கிறாய், மலைப்பாம்பை அடக்க மகுடி ஊதுகிறாய். சமுதாய புரட்சி ஆலகால விருட்சத்தின் கிளையை வெட்டுவதல்ல, அதன் ஆணிவேரையை பெயர்ப்பதுதான். வெட்கப்படு நீ மேற்கொண்ட வேலைகளுக்காக. வேதனை தீர்க்கும் மார்க்கம் நீ போட்ட வேஷங்கள் அல்ல, அதற்காக வெட்கப்படு. நாட்டை திட்டுவது உன் தங்கை நலத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது, அவதிப்படும் ஆயிரம் ஆயிரம் தங்கைகளுக்காக இருந்திருக்க வேண்டும். அதற்காக வெட்கப்படு, வேதனைப்படு, விசாரப்படு. போதும், மன்னித்துக்கொள், உன் மனதை குழப்பிவிட்டேன். பாலைவனத்தை பூஞ்சோலையாக்க புதிய பாதை காண வேண்டும். உன்னைப் போல் மண்ணை வாரி இறைத்து பயனில்லை. ஆமாம், உலக புத்தகத்தின் அனுபவ ஏடுகளை இப்படி புரட்டுகிறாயே, இதற்கெல்லாம் ஆசிரியர் யார்? எல்லாம் அண்ணாதான். அண்ணாவா? முன்பே சொன்னேனே எனக்கு ஒரு அண்ணன் இருப்பதாக. எங்கள் குடும்பமே வேடிக்கையானது. என் தந்தை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற யதார்த்த உலகத்தில் சஞ்சரிப்பவர். அண்ணனோ புதுமை உள்ளம் படைத்தவர். அவர் தங்கை நான். ஐயா, இந்த குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம். ஏ அண்ணன் போறனே, இங்க கொஞ்சம் வந்துட்டு போயேன். என்ன என்ன விஷயம்?
பச்சை சிசு, பசி துடிக்குதம்மா. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பால் இருந்தா கூட பாவம். பாலாவது கீழாவது. பாப்பா கல்யாணி காட்டிலோ மேட்டிலோ நான் இங்கே கட்டிலே. சேச்ச, ரோம் நகரம் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் சிகில் வாசித்துக் கொண்டிருந்தானா? கல்யாணி, கல்யாணி. Thank you.
லட்சியவாதி என்று நினைத்து போய்விட்டாயா? லட்சியவாதி என்றால் காதலை விருத்த மணிமேகலையாக இருக்க வேண்டுமா? கண்ணகியாகவும் இருக்கலாம். தகப்பனார் பெயர்? பரமசிவம் பிள்ளை. உன் பெயர்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரம் பிள்ளை. அதுதான், எனக்கு பிள்ளைகள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அடடே, நான் அதை கேட்கலையா. ஜாதி? நானும் அதுதானுங்களா இல்லைன்னு சொல்றேன். தகப்பனாருக்கு என்ன வேலை? நான் என்னத்துங்க சொல்றது? அட, சும்மா சொல்லையா. தகப்பனார் வேலை தானுங்க. நீ எங்கயா இங்க வந்த? இங்க 100 பேருக்கு மேல இடமே இல்லையே. நம்ம டில்லிக்காரன் ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க. சரி, உன் பேரு? சோகன்லால். ஆமா, நீ எப்ப டில்லி திரும்பி போற? ஐயா,